தந்தை மகன் தூயாமின் பெயரானே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவனுக்கு நன்றி திருப்பலி ஆற்றக்கூடி வந்திருக்கின்றோம். அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு பொழிந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய ஜபங்களையும் விண்ணக தந்தையிடம் எழுப்பி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டுவோம். அமலூர்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்திஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும், குளோனி சிபிஎஸ்இ பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் கண்ணுசாமி இருதயமேறி 33 திருமண நாளிலே இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய தெரேசுக்கு அன்னை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும், அமலூர் கோமரி ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும், ரெனால்டு ஜோசப் 2 நினைவு அஞ்சலியாக அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், மரியம்மாள் பிராங்க்லின் கிறிஸ்டோபர் மற்றும் அன்னப்பன் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், புஷ்பராஜ் மணிமேகலை ஆண்மலை பாட்டிக்காகவும், பெஞ்சமின் வின்சென்ட் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், லாரன்ஸ் வின்சென்ட் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியறிதலாகவும், ஃபெரில் ரிமோலிசா கம்பெனி வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவரை இறைஞ்சு பண்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் கழித்துச் செல்வாராக. Thank you.
புலன்களுக்கெல் தாதை இறைவா எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளோ. உமது ஒளியை பொழிந்து உலகின் இருளை போக்கி நீரே. உமரே திருமகனின் மாண்புமிக்க பிறப்பு விழாவின் அச்செய்தியை நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகெங்கும் பறைசாற்ற செய்தருளோ. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 3-11 வரை. என் பிள்ளைகளே, இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர், உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளிடம் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைகள்தான் அது. நீங்கள் கேட்டிருந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலரைப்பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவிங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. பல்லவி. ஆண்டவரின்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபொழுது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்பொழுது எருசலேமிலே சீமோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்றுடையவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிறவினத்தாருக்கு வெளிப்படும் அருளும் ஒளியும். இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாக மரியாவையை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவ அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் தன்னுடைய முதல் கடிதத்திலே சொல்கின்ற வார்த்தைகள் இது. இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் அவரை நாம் அறிந்தவர்கள் ஆவோம். அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யராக வாழ்கின்றனர், உண்மை அவர்களிடம் இல்லை. அன்புக்குரியவர்களே, சின்ன குறிப்பிடத்தில் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள், கடவுள் மனிதரை ஏன் படைத்தார்? தம்மை அறிந்து சேவித்து சிநேகிக்க படைத்திருக்கிறார். ஆக கடவுளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும், பிறகு அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். இதற்காகத்தான் கடவுள் மனிதனை படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியும்? கடவுள் என்பவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். நம்முடைய மனித புரிதலுக்கு எல்லாம் மேலானவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, கடவுள் என்பவர் நம்மை விட மேலானவர், நம்முடைய அறிவிற்கு எட்டாதவர், நம்முடைய புலன்களுக்கு கிட்டாதவர். அவரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை முதலில் தெரிந்து கொள்வதே கடவுளை அறிவதனுடைய முதல் படியாகும். அதற்கு அடுத்த நிலையிலே பாருங்கள், நம்மை விட மேலானவர் ஒருவர் இருக்கின்றார். இந்த உலக இயற்கை பொருட்களை எல்லாம் படைத்து அதனை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இயற்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் நாம் இந்த இயற்கையையும் உலகத்தையும் நம்மையும் கண்டு இந்த அடிப்படையிலே கடவுள் மேலானவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதே கடவுளை நாம் புரிந்து கொள்கின்ற நிலையான முதல் படியாக அமைகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பகுப்பாய்ந்து அவர் இப்படித்தான் இருப்பார் என்ற ஒரு தீர்க்கமான வரையறையை கொடுப்பது கடவுளை அறிந்து கொள்வது அல்ல. மாறாக கடவுளை அறிந்து கொள்கின்றவர்கள் என்று சொன்னால் அவர் இப்படித்தான் நம்மை விட மேலானவர் என்பதை தெரிந்து கொள்வதுதான் கடவுளை அறிதல் என்பதாகும். மோசே எரிகின்ற முட்புதரிலே அவர் இறைவனை காண்கின்றார், இறைவன் அவரோடு பேசுகின்றார். இறுதியாக மோசே இறைவனோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் கூட கடவுள் இப்படிப்பட்டவர் என்பதை அனுபவித்தாரே ஒழிய அவரால் வரையறுத்து சொல்ல முடியவில்லை. காரணம், கடவுள் என்று சொல்லக்கூடியவர் புலன்களுக்கு அப்பாற்பட்ட வகையிலே
நம்முடைய அனுபவமாக அமைகின்றார். இந்த கடவுளை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவரை நாம் அடுத்த நிலையிலே அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்வது என்று சொன்னால் என்ன? கடவுளை பொறுத்தவரை நாம் எப்படி கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அதுதான் கடவுளுடைய அன்பு. இந்த அன்பினுடைய மறுபகுதியாக சகோதர அன்பு. உண்மையாகவே கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கின்றவர்கள் இறைவனை அன்பு செய்வார்கள். ஆனால் அடுத்த நிலையிலே கடவுளை அன்பு செய்வதனுடைய மறுபாதி மனிதர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். இவ்வாறு அன்பின் இரு பண்புகளையும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அன்பின் நிறைவை நாம் அடைகின்றோம், கடவுளை நாம் அன்பு செய்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனை அறிதல் என்பது இறைவன் நம்மை விட மேலானவர் என்பதை தெரிந்து கொள்வதாகும். இப்படி மேலானவராக இருக்கின்ற கடவுளை அன்பு செய்வது என்பது அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதாகும். இவை இரண்டையும் கடைபிடித்து இறைவனுக்கேற்ற சிறந்த அன்பு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அருள் கொண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பு எங்களை ஆட்கொள்கின்றது. ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது.
வானக தந்தையின் இன்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மென்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பழிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவிய புது நிலையினர், குறிப்பாக இந்த திருப்பலி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பத்தினர், மற்றும் தொலைக்காட்சி வழியாக வலைதளத்தின் வழியாகவும் இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்தவோர் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைவரையும் மேல் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா அவருடைய கணவராகிய புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தாமஸ் பெக்கெட் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் உண்டிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரேசு நமக்கு கற்று தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் எங்களை சோதனை விழவிடாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தடைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக நேர் உமது திருத்தூதர்களுக்கு அளித்த அதே அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக இந்த திருவிருந்தின் வழியாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். இவ்வாறு நாங்கள் உம்மை அறிந்து உமக்கு நாங்கள் சேவை செய்து எங்களுடைய அயலாரை அன்பு செய்வதன் வழியாக நீர் எங்களை அழைத்த படைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றவும் உம்முடைய அன்பின் வழியில் வாழவும் நீர்தாமே எங்களுக்கு அருள்புரிய திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மணியை எங்கள் மேல் இறக்கமாயிருக்கும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. சபையின் விருது கழிக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, மக்களின் தாருக்கு இருளகற்ற மொழியாக கிறிஸ்துவை உணவாக பெற்றுக் கொண்டோம். இத்திரு உணவின் ஆற்றலினால் நாங்கள் அறநெறியில் வாழ்ந்து ஒளியின் மக்களாக என்று வளர செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருபாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். வாழ்க.